பிதாமகன் எஸ்பிஎம் அவர்களே, அண்ணன் தேனப்பன் அவர்களே, இந்த படத்தின் தயாரிப்பாளரும் எனது அருமை நண்பரும் தயாரிப்பாளர்களில் ஒருவரும் எனது அருமை நண்பருமான ரஜினி ஜெயராமன் மற்றும் தயாரிப்பாளர் ராஜேந்திரன் மற்றொரு ஜெயராமன் மற்றும் இந்த படத்தின் இயக்குனர் சக தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவரையும் இங்கு வந்திருக்கும் அனைவரையும் வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது கிருமி. அது இப்போது தான் தெரியுமே, சமூகத்தில் நிறைய கிருமி ஆட்டி படைக்குது. இதில் ஒரு நல்ல கிருமின்னு சொன்னாங்க. இது இந்த கிருமி நல்ல கிருமி. ஆனால் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எங்கள் காக்கா முட்டை மணிகண்டன், நான் வாழ்க்கையில் எங்கள் ரம்யா சொல்லும்போது ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன். உங்கள் ரம்யா நம்ம சாலின்னு சொல்லும்போது இளம் நடிகர்னு சொல்லிச்சு, அதுக்கு நான் கை தட்டினேன். ஏன்னா எனக்கு அண்ணன் அவர், சொல்லிடணும்ல. ஏன்னா இளம் நடிகர் எஸ்பிஎம் அண்ணன் எடுக்க படத்துலலாம் நடித்தவர், இவர் எப்படி இளம் நடிகர்? சரி சரி, இது படம்னா அப்படி சொல்லுவாங்க, சினிமானா அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிக்க வேண்டியதே. செட் பண்ணது எனக்கு இந்த காக்கா முட்டை மணிகண்டன் இதில் இருக்காருன்னு ஒன்று தான், படம் நிச்சயமாக சமூகத்தை சார்ந்திருக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப நம்பிக்கை. ஏன்னா நான் சொல்லுவேன், இந்த சமூகத்தில் காக்கா முட்டை படத்தை எல்லாரையும் பார்க்க சொன்னேன். ஏன்னா இப்படி ஒரு சமூகத்தோடு நம்ம வாழ்ந்துட்டுருக்கோங்கிறத அழகாக சொல்லியிருப்பார் காக்கா முட்டையில். அதே போல் கிருமியும் இந்த சமூகத்தை சார்ந்த, சமூகத்தில் இருக்கிற கிருமிகளை நமக்கு சுட்டி காட்டுற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை. நிச்சயமாக இந்த படம் நல்லா ஓடணும், ஓடும். ஏன்னா எங்கள் ரஜினி ஜெயராமன் வந்து எனக்கு தெரிய ரஜினி அண்ணன் கூட நான் பார்க்கும்போதெல்லாம் அவர் கூட இருந்தவர். ஒரு மனுஷன் ஓடிக்கிட்டே இருப்பார் அப்படின்னா அது ரஜினி ஜெயராமன் தான். நான் ரஜினி ஜெயராமனுக்கு தான் வந்தேன். இருந்தாலும் வந்த பொழுது இப்போ எங்கள் சகோதரி வனிதாலேருந்து எல்லாரையும் பார்க்குறேன். என் தம்பி கதிர் இப்போ தான் அறிமுகமானார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இந்த டீம் வெற்றி அடையணும். ஏன்னா நான் எஸ்வி அம்மன்கிட்ட கேட்பேன், ஏன்னா எந்த தயாரிப்பாளரும் ஜெயிச்சிருக்காங்களா சொல்லுங்கன்னு. ஏன்னா டிவி ஜெயிச்சிருக்கு, இது இந்த படத்தை வாங்கின டிவிலாம் ஜெயிச்சிட்ருக்கும். உதாரணத்துக்கு பாச்சா படம் போட்ட நேரம்லாம் சன் டிவியில் 1 கோடி ரூபா எடுப்பாங்க. ஆனால் பாச்சா படம் எடுத்த ஆரம் வீரப்பனை இன்றைக்கும் வீட்டில் உட்காந்துருப்பார். கில்லி படம் எடுத்த நம்ம ரத்னண்ண இன்னமும் வீட்டில் இருப்பார். ஆனால் கில்லி படம் ஓடுற சன் டிவி 1 நாளைக்கு 1 கோடி ரூபா எடுக்கும். ஏன்னா ஆக தயாரிப்பாளர் எங்கே இருக்காங்க? அப்போது அந்த தயாரிப்பாளர் ஜெயிக்கிறதுக்கு இந்த படம் உறுதுணையாக இருக்கும். ஏன்னா அதுக்கு காணாபாலா சொன்ன ஒரு நல்ல உதாரணம், ஒரு 3 வவுச்சரில் கையெழுத்து போட்டு ஒரு பேமெண்ட்டை கொடுத்து ஒரு பாடல் எடுத்திருக்காங்க, ஒரு 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 டெக்னீஷியனுக்கு சம்பளம் கொடுத்துருக்காங்கன்னா நேர்மையான தயாரிப்பாளர் இருக்கிற இவங்க ஜெயிக்கணும், இந்த படம் ஜெயிக்கும். இதுக்கு நக்கீரன் என்றைக்கும் உறுதுணையாக இருக்குங்கிறத சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.